गुरु साईनाथ महाराज की जय। ओम साई राम। ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து ஐந்தாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வதியே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயே நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. மறுபடியும் முன்கதைக்கு வருவோம். குஸ்தியில் மொஹிதீன் ஜெயித்த பிறகுள்ள கதை வெகு மனோகரமானது. தயவு செய்து அமைதியாக கேளுங்கள். குஸ்தி நடந்து 5 வருஷங்களுக்கு பிறகு அகமத் நகர நிவாசியான ஜவஹர் அலி என்ற ஃபக்கீர் சிஷ்யர்களுடன் ராஹத்தா என்ற இடத்திற்கு வந்தார். அவர் வீரபத்ர தேவாலயத்தில் ஒரு காலி இடத்தை பார்த்து அங்கே இருந்து வந்தார். ஃபக்கீருக்கு தெய்வ பலம் இருக்கவே செய்தது. தெய்வானுகிரகம் இல்லாவிட்டால் எல்லா இடங்களிலும் புகழ்பெற்றிருந்த சாயி என்ற ரம்யமான குணங்கள் பெற்ற சிஷ்யன் எப்படி கிடைக்க முடியும்? அந்த ஊரில் பலவிதமான ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களில் அநேக சத்திரியர்களும் கூட இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ஃபக்கீரின் சேவகன். ஃபக்கீர் பெரிய மனிதன். அவருக்கு குரான் ஷெரீஃப் கரதலாமலக்கலம், அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி, தன்னலம் கருதி சிலர் பரம்பொருளை அடைய வேண்டி மற்றும் சிலர் அவரிடம் நம்பிக்கை வைத்தவர்கள், இப்படி பல பேர் அவரது சரணங்களை ஆசிரயித்தார்கள். அவர் இத்கா நிர்மாணம் செய்ய ஆரம்பித்தார். இப்படி சிறிது காலம் சென்றது. வீரபத்ரர் கோயிலை அபவித்திரமாக்கின குற்றச்சாட்டு அவர் மேல் விழுந்ததினால் இத்கா வேலை நின்று போயிற்று. ஃபக்கீரை ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். அங்கே இருந்து அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவின் மசூதியின் அருகில் வசித்தார். ஃபக்கீர் மிகவும் மிருதுவாக பேசுவார். ஊரில் உள்ளவர்கள் அவரது நடத்தையால் கலவரப்பட்டார்கள். பாபாவிடம் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து பாபாவை ஏதோ செய்து தன் வசத்தில் ஆக்கிவிட்டார் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். அவர் பாபாவிடம், நீ என் சிஷ்யன் என்றார். வினோத பிரியரான பாபா சரி என்றதும் அவர் மிக்க மகிழ்ச்சி கொண்டார். பாபாவை தன்னுடன் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். பாபாவை போன்ற சாது ஸ்வபாவமுள்ள சிஷ்யனுக்கு ஜவஹர் அலி குருவானார். ராஹத்தாவில் இருப்பது என்று இருவரும் தீர்மானித்தார்கள். குருவிற்கு சிஷ்யனின் அருமை தெரியவில்லை. ஆனால் சிஷ்யனுக்கு குருவின் அவகுணங்கள் எல்லாம் தெரியும். ஆனாலும் சதா குருவை மதிப்பது என்ற சிஷ்யனின் ஸ்வதர்மத்தை அனுசரித்தார். குருவின் வாயிலிருந்து வெளிப்படும் வச்சனங்களின் தகுதியின்மைகளை லட்சியம் செய்யாமல் அவைகளை கொஞ்சமும் தப்பாமல் பாலனம் செய்தார். குருவின் வீட்டிற்கு நீர் கொண்டு வரும் வேலையும் கூட செய்தார். இப்படி குரு சேவை நடந்து வந்தது. சில சமயம் ஷீரடிக்கு இருவரும் வருவார்கள். இப்படி இருக்கையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். அவர்கள் ரஹத்தாவில் வசித்து கொண்டிருந்ததினால் பாபா ஃபக்கீரின் வசத்தில் வந்து ஷீரடியை விட்டுவிட்டார் போல தோன்றியது. ஜவஹர் அலி தன் யோக பலத்தால் சாயியை கட்டிவிட்டார் என்று ஜனங்களுக்கு தோன்றியது. ஆனால் ஷரீர அபிமானத்தை எரித்துவிட்ட சாயியின் வழியே வேறு. சாயிக்கு ஏது அபிமானம் என்று கேட்பவர்களுக்கு சந்தேகம் வரலாம். இது லோக நிமித்தமான ஆச்சரணை. உலகோருக்கு ஓர் உதாகரணமாக இருப்பதே அவர் அவதாரம் எடுப்பதற்கு காரணம். தன் மாயையினால் தன்னையே தோற்றுவித்துக் கொள்கிறார். மனிதர்கள் போல கர்ம பலனினால் அல்ல. ஷீரடியில் பாபாவிடம் பிரேமையுள்ள அநேக பக்தர்கள் இருந்தார்கள்.
அவர்களுக்கு பாபாவிடம் கரை காணா அன்பு இருந்தது. அவரிடமிருந்து பிரிந்து இருப்பது சரியல்ல என்று அவர்களுக்கு தோன்றியது. உடல், பொருள், ஆவியை ஜவஹரலிக்கே உடைமையாக்கிய சாயியை பார்த்து கிராம ஜனங்கள் மனோவேதனைக்கு ஆளானார்கள். சாயியை மீண்டும் தம் அருகிலேயே எப்படி திருப்புவது என்ற யோசனையில் மூழ்கினார்கள். தங்கம் அதன் ஒளி, தீபம் அதன் சுடர் போன்றது அந்த குரு சிஷ்யர்களின் ஐக்கிய பாவம், ஒழிக்க ஒழிக்க ஒழியாத உறவு. ஷீரடியிலிருந்து பக்த சமூகம் ராகதாவில் உள்ள இத்காஹுக்கு சென்றது. அவர்கள் முயற்சியை பார்த்து ஜவஹர் அலி பாபாவை தங்களுடனேயே ஷீரடிக்கு அனுப்புவார் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். பாபா இதை எதிர்த்தார். ஃபக்கீருக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும், நீங்கள் அவ்வழிக்கு போக வேண்டாம். அவர் என்னை நிஜமாகவே விடுவதாக இல்லை. நீங்கள் இங்கே இருந்து செல்வது நல்லது. ஊரிலிருந்து அவர் எந்த கணமும் வரலாம். வந்து உக்கிரமாக உங்கள் மேல் பாய்வார். இக்கணமே கிளம்பி போய்விடுங்கள். ஷீரடி போகும் வழியை பாருங்கள் என்றார். இப்பொழுது நம் கடமை என்ன? பாபா ஏன் இப்படி சொன்னார் என்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது அந்த ஃபக்கீரே திடீரென்று அங்கே வந்தார். இந்த பையனுக்காக வந்தீர்களா? இங்கே என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள்? ஷீரடிக்கு கூட்டிக் கொண்டு போகும் உத்தேசத்தில் இல்லையல்லவா? அந்த முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றார். அப்பொழுது கிராம மக்களிடம், பையனுடன் என்னையும் கொண்டு போங்கள் என்றார். இப்படியாக ஃபக்கீர் அவர்களுடன் வந்தார். அவரை விட்டு பாபா இருக்க மாட்டார். அவரும் பாபாவை விடுவதாக இல்லை. இது எப்படி நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. சாயி பரபிரம்ம அவதாரம். ஜவஹர் அலி மேலுக்கு நல்லவராக காணப்பட்டாலும் உள்ளுக்குள் சொத்தை. தேவிதாஸ் பரீட்சை வைத்ததால் ஷீரடியில் அவர் குட்டு வெளிப்பட்டது. தேவிதாஸ் மிகவும் அழகிய புருஷர். ஒளிவீசும் கண்கள், மனோகரமான உருவம். முதன்முறையாக 10-12 வயதிலேயே ஷீரடிக்கு வந்தார். அந்த சிறு வயதிலேயே இடையில் ஒரு லங்கோடி மட்டும் இருந்தது. யாத்ரிகனாக வந்த அவர் மசூதி கோயிலில் இருந்து வந்தார். அப்பா பில்லு, மகள் சபதி ஆகியோர்கள் அவரிடம் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். காசிராம் முதலியவர்கள் அவருக்கு பிக்ஷை கொடுத்து வந்தார்கள். இப்படியாக அவர் புகழ் வளர்ந்தது. கல்யாண கும்பலுடன் பாபா ஷீரடிக்கு வருவதற்கு 12 வருஷங்கள் முன்பேயே தேவிதாஸ் ஷீரடிக்கு வந்து அங்கேயே இருந்துவிட்டிருந்தார். அப்பா பில்லுவிற்கு பலகை மேல் எழுத கற்றுக் கொடுத்தார். வெங்கடேஷ ஸ்தோத்திரம் படிக்கச் சொல்லி அதை மனப்பாடம் செய்யச் சொன்னார். பாடங்கள் ஒழுங்காக நடந்தன. தேவிதாஸ் பெரிய ஞானி. தாத்தியா கோத்தே அவரை குருவாக வரித்தார். காசிநாத் முதலியவர்கள் அவருக்கு முக்கிய சிஷ்யர்கள். அவர் சரணங்களை ஆசிரயித்தார்கள். ஃபக்கீர் ஜவஹர் அலி தேவிதாஸ் முன்பு வந்து இருவருக்கும் வாத பிரதிவாதங்கள் நடந்தன. பைராகி தேவிதாஸ் ஃபக்கீரை தோற்கடித்த பொழுது ஃபக்கீரை அங்கிருந்து விரட்டிவிட்டார்கள். அங்கிருந்து ஓடி பிஜாப்பூருக்கு போனார். சில வருஷங்களுக்கு பிறகு ஃபக்கீர் மீண்டும் ஷீரடிக்கு வந்து சாயிநாதனை நமஸ்கரித்தார். தான் குரு, சாயி சிஷ்யன் என்ற பிரம்மை விலகி போய்விட்டது. பாபா அவரை முன்போலவே கௌரவித்தார். ஃபக்கீர் பச்சாதாபப்பட்டு பரிசுத்தனானார். பாபாவின் ஆழங்கான முடியாத லீலைகள் இவ்விதமானவை. ஃபக்கீரின் சித்த பிரம்மை விதிவசமாக மறைந்து போவதற்கு நான் குரு, பாபா சிஷ்யன் என்ற பாவத்தை பாபா ஆதரித்தார். அவரது குரு பதவி அவருடையது, என் சிஷ்ய பதவி என்னுடையது என்ற குரு சிஷ்ய சம்பந்தத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக பாபா அப்படி நடந்து கொண்டார்.
நீங்கள் யாருடையவராக இருந்தாலும் அல்லது யாரோ உங்களுடையவர் என்று நினைத்து கொண்டாலும் அதற்கு எதிராக போவது சரியல்ல. அப்படி இருந்தால் வாழ்க்கை கடலை தாண்ட முடியாது. இது ஒன்றே பாபாவின் நடத்தையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் இந்த நம்பிக்கை, துணிச்சல், தைரியம் துர்லபம். இந்த உதாகரணத்தை மனதார ஒப்புக்கொண்ட நிரபிமானிகள் மலை உச்சியை எட்டுவார்கள். இந்த விஷயங்களில் புத்தி சாமர்த்தியம், சாதுரியம் காண்பிப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தன்னன்மையை சாதித்து கொள்பவர்கள் அபிமானம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஷரீர அபிமானத்தை சுட்டுப்பொசுக்க வல்லவனே ஷரீரத்தை உபயோகமுள்ளதாக செய்ய முடியும். அதற்கு பிறகு அவன் பரமார்த்தத்தை, அதாவது பரம்பொருளை அடைவதற்கு யாருக்காவது சிஷ்யனாக வேண்டும். பாபாவின் அதிசயமான நிர்விகல்ப ஸ்திதியை பார்த்து சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் வியப்பில் ஆழ்கிறார்கள். சின்ன வயது, சுந்தர ரூபம் இவற்றை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஞானிகளின் ஷரீர விவகாரங்கள் பூர்வ கர்மங்களை அனுசரித்து நடக்கின்றன. ஆனால் அவை அவருக்கு பாரமாக, அதாவது சுமையாக தோன்றுவதில்லை. கர்மத்திற்கு அவர் கர்த்தா அல்ல. சூரியன் அந்தகாரத்திற்கு பிறகு உதயமாகிறது போல ஞானிகள் த்வைத்த பாவத்தில் இருப்பதில்லை. விஸ்வமெல்லாம் அவர்களுக்கு ஆத்மஸ்வரூபமே, அத்வைத்தமே அவர்களது நிலை. இந்த குரு சிஷ்யர்களின் நடத்தை பற்றிய கதையை மஹல்சபதி சொன்னார். கேட்டபடியே தொடக்கம் முதல் முடிவு வரை சொல்லியுள்ளேன். இந்த கதை இங்கே முடிகிறது. அடுத்த கதை இதைவிட ஆழம் நிறைந்தது. முறையாக சொல்வேன், அமைதியாக கேளுங்கள். மசூதி முன்பு எப்படி இருந்தது? எப்படி கஷ்டப்பட்டு அதை சரிசமம் ஆக்கினார்கள்? சாயி ஹிந்துவா யவனனா என்கிற சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் நிச்சயமாக யாருக்கும் தெரியாமல் இருப்பது. தௌத்தி போத்தி கண்ட யோகம் செய்வது, பக்தர்களின் கர்மங்களை பாபா அனுபவிப்பது, இவைகள் எல்லாவற்றையும் விரிவாக வரிசையாக சொல்லுவேன். ஹேமாத் சாயியை சரணடைந்து அவரது திருவடி தாமரைகளிலிருந்து பெருகும் அருட்தேனே இக்கதை என்னும் அமுதம். புண்ணியத்தை கொடுக்கும் புனிதமான பாவனமான இந்த கதை ஜோடனையை கேட்பவர்களின் கஷ்டங்கள் தொலையும் என்று சொல்கிறான். ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் சாயி மீண்டும் வருதல் என்ற 5வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபமுண்டாகட்டும் சாயி பக்தர்களை. 5வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாம் 6வது அத்தியாயத்தை அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ்.